நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆடி பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஆடிப்பெருக்கு எவ்வளோ உற்சாகமாக கொண்டாடப்பட்டது என்பதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி. ஆடி பெருக்கு என்பது சங்ககாலம் தொட்டே தமிழர்களால் கொண்டாடப்படும் இயற்கையை ஆராதிக்கும் ஒரு விழா. ஆமாங்க, கர்நாடகாவில் பிறந்த காவேரி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புகுந்து விவசாய விளைநிலங்களை செழிக்க வைத்து நம்மையும் வாழ வைக்கிறது. அந்த அளவிற்கு காவிரி தாய் தமிழர்களோடு ஒன்றி உருவாடி வருகிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருமணமான புதுமண தம்பதிகள், திருமணமாகாத பெண்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் காவிரி தாயை வழிபடும் நிகழ்வுதான் இந்த ஆடிப்பெருக்கு விழா. காவிரி தாயை சாட்சியாக வைத்து காவேரி கரையில் தனது தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும், தங்களது குடும்பத்தில் வந்து அனைத்து செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காவேரி தாய் முன்பு தங்களது தாலியை மாற்றிக்கொள்கிறார்கள் திருமணமான புதுமண தம்பதிகள். மற்றும் திருமணமாகாத பெண்கள் வந்து தங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும், நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அவர்கள் வந்து இங்கே வந்து ஆடிப்பெருக்கு விழாவில் வழிபட்டு செல்கிறாங்க. அதே போல் இந்த ஆடிப்பெருக்குக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் இன்று மாலை காவேரி அம்மா மண்டபத்தில் எழுந்தருளி காவேரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கும் வைபவம் இன்றைக்கி நடைபெறுகிறது. அந்த வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்திற்கு புதுமண தம்பதிகள், ஏராளமான பெண்கள் வருகை தந்து தங்களுடைய தாலியை மாற்றியும் தங்கள் திருமணமான மாலையை வந்து காவேரி ஆற்றில் விட்டும் செல்கின்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஆடிப்பெருக்குன்னா எப்படி காவேரி வந்து ஆடி மாதத்தில் வந்து பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அதே போல தங்களுடைய வாழ்வும் நல்ல பெருக்கெடுத்து வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடி மாதத்தில் இந்த வழிபாடு. அதேமாதிரி ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு தான் உகந்த விழாவாக அனைத்து திருவிழாவும் நடக்கும். அதே போல தான் இந்த ஆடிப்பெருக்கும் பெண்களுக்கான ஒரு விழாவாகத்தான் நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நன்றி. உள்ள வந்து குளிச்சமா சாமி ஓம் சர்வ மங்கள மங்களே ஸ்ரீராய தரன் சித்ரமியே தேவி நமஸ்தே ஆமாம்.
Thank you.
புதுமண தம்பி தான் வந்திருக்கிறீங்க, நிறைய நகை போட்டுருவாரீங்க, சேஃப்டி பின் போட்டுங்க, காவல்துறை சேஃப்டி பின் வந்து வெளியில நின்று கொடுத்துட்டு வந்துடுறாங்க உங்களுக்காண்டி. வாங்கி சேஃப்டி பின் போட்டுங்க, பேக்கு செல்போன்லாம் ஜாக்கிரதையாக வச்சுங்க, குழந்தைங்களை கையிலேயே பிடிச்சிங்க. அவங்களுக்கு தண்ணியை பார்த்து ஆசை வரும், தண்ணி ஆற்று நிறையா போயிட்டு இருக்குது, ஆள் அதிகம், கொஞ்சம் கேர்ஃபுல்ல பார்த்துங்க பிள்ளைங்கள. அந்த பழு கடையெல்லாம் உள்ளே வரக்கூடாது, கடைகள்லாம் வெளியில வச்சுக்கணும். பாட்டு கும்பிட வெயிட் பண்ணிட்டீங்கன்னா பேக் மேல கவனம் செலுத்துங்க. நீங்க பாட்டுக்கு வெயிட் பண்றீங்க, பத்திரமா பாத்துக்கோங்க.
சாலையில் நடந்து செல்பவர்கள் விரைவாகவும் ஓரமாகவும் செல்ல வேண்டும். பொதுமக்கள் யாரும் செருப்பு இங்கே கட்டக்கூடாது சார், செருப்பு இங்கே போடக்கூடாது, நீங்க அழிச்சு போயிடுவாங்க, போட்டுட்டே போகலாம். திருச்சியிலேருந்து வரோம், திருச்சியில் தான் இருக்கோம் நாங்கள். கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது. நாங்கள் காவேரி ஆறுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னாக்கா, அந்த காவேரி ஆறில் ஆறு எப்படி பெருக்கெடுத்து ஓடுதோ அதே மாதிரி குடும்பமும் நல்ல வளமையோடு செழுமையோடு இருக்கிறதுக்காக காவேரி தாயை வளங்குறது நாங்கள் வந்து வளங்குறதுக்காக வந்திருக்கோம். அதனால் இப்போ வந்துட்டு பூ சாம்பிராணி பொட்டு இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். திருச்சி கிராப்பட்டிலேருந்து வாரோம்,
இங்கே வந்து காவேரி தாய் வந்து நாங்கள் வந்து வணங்க வந்ததுக்கு காரணம் வந்து விவசாயம் செழிக்கணும், அதுபோல் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து அந்த அம்மா பெருகி வர மாதிரி எல்லார் வீட்லேயும் மகிழ்ச்சி பொங்கி வரணும், அதை செல்வம் கொளிக்கணும். ரெண்டாவது வந்து தாலி பெருக்கி வந்து இங்கே வந்து முக்கியமாக வந்து பன்னெண்டாம் பெருக்கில் வந்து எல்லாருமே போடுவாங்க கல்யாணம் எல்லாருமே, அவங்க வந்து எல்லாம் தீர்க்க சுமங்கலியாகவும் நல்லா எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி மண் கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்சள் கயிறு கட்டுவாங்க, அது வந்து சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காண்டியும் அதை நாங்கள் வந்து இங்கே வந்து காவேரி தாயை வேண்டி நாங்கள் செஞ்சுக்குவோம்.